வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம அப்போ அந்த 14வது பார்ட்டுடைய தொடர்ச்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது 15வது பார்ட்டு. இப்போ இதில் வந்து மூன்றாம் உலகப்போர் பற்றி நாஸ்ட்ராடமஸ் ஐயா வந்து ரொம்ப துல்லியமாக விவரிச்சுட்டு வர்றாங்க. இது எப்படி வந்து தொடங்குது, எப்படி முடியுது, யார் தொடங்குதா யார் முடிக்கிறா அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூன்றாம் உலகப்போர் தோன்றது இரு பெரும் சக்திகள் ஒன்றுபட்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ரெண்டு சக்திகள் ஒன்றுபட்டு இந்த போரை வந்து தோக்குறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? அப்போ இன்னொரு இடத்துல இதே மாதிரி இரு பெரும் சக்திகள் ஒன்றுபட்டு போரை நிறுத்துகிறாங்க. நல்லா கவனிக்கணும் இந்த வேலை. அப்போ இந்த முதல்ல வந்து போரை தோங்கிறது யார், ரெண்டாவது ரெண்டு பெரும் சக்திகள் ஒன்றுபட்டு முடிக்கிறது யார், இந்த கேள்வியை வந்து நம்ம வந்து கேட்க வைக்க வேண்டியது இருக்குது. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நாள் இருபெரும் தலைவர்கள் நண்பராவார். புதிய முயற்சி, நல்லா கவனித்து பாருங்கள். அவங்க வந்து நாஸ்ட்ராடமஸ் செய்ய சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறதுல வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது. முதல்ல போரை தோங்கிறது ஒரு ரெண்டு பெரும் சக்திகள், போரை முடிவுக்கு கொண்டு வர்றது வேற ஒரு ரெண்டு சக்திகள். நல்லா கவனிக்கணும், இந்த இடம் தான் புரியாத ஒரு இடம். ஏன்னா ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு வகையான அர்த்தங்களை வந்து ஐயா சொல்லிட்டு வராங்க. ஒரு நாள் இரு பெரும் தலைவர்கள் நண்பர் ஆவர், அவர்கள் சக்தி மென்மேலும் பெருகும், புதிய நாடு அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கும், இரத்தத்தின் மனிதனுக்கு நாட்கள் எண்ணப்படும் அப்படிங்காங்க. அப்போ போரை வந்து ரெண்டு டீம் துறக்கிறாங்க, இன்னொரு ரெண்டு டீம் முடிக்கிறாங்க. சரியா? இப்போ போரை தோக்குறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ இப்போ வந்து இந்த போர் தொடங்குது அப்படின்னா, இது வந்து சைனா, ரஷ்யா, அமெரிக்கா இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டத ஒரு போர் தான் இது. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இதில் ரெண்டு சக்திகள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒன்றுபடுறாங்க, ஒன்றுபட்டு ஒரு எதிராளியை அடிக்கிறாங்க. அது சைனாவை அடிக்கிறாங்களா எல்லோரும் சேர்ந்து, அப்படி இல்லைன்னா ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் அடிக்க போகிறாங்களா அப்படிங்கிற ரெண்டு டீம் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ரெண்டு டீமை பற்றி சொல்லும்போது, இரு பெரும் சக்திகள் ஒன்றுபட்டு அப்படின்னு முதல்ல சொல்கிறாங்க. இரு பெரும் சக்திகள் ஒன்றுபட்டு மூன்று வருடம் ஏழு மாதம் சென்ற பின் போர் துவங்குங்கிறாங்க. இது ஸ்டார்ட் பண்ணுற விஷயத்தை சொல்கிறாங்க. முடிவுக்கு கொண்டு வர்ற விஷயத்தை, ஒரு நாள் இரு பெரும் தலைவர்கள் புதுசாக வந்து ரெண்டு பேரும் வந்து நண்பர்களாக ஆகிறாங்க. இந்த நண்பர்கள் வந்து போரை முடிவுக்கு கொண்டு வராங்க, மூன்றாம் உலக போரை முடிவுக்கு கொண்டு வராங்க. அப்போ தொடங்கினது அமெரிக்கா, ரஷ்யா, சைனா இவங்க சம்மந்தப்பட்ட போர் தான், இவங்க தான் தொடங்குறாங்க. முடிச்சு வைக்கிறது யார், அந்த கேள்வியை இப்போ வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம நல்லா விளங்கிக்கிடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உலகை ஆளக்கூடிய தலைவர் வந்து வரக்கூடிய காலம் வந்து தொடங்குது. சரியா? இப்போ வேறு யாரெல்லாம் வந்து வர வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஆசியா கண்டத்தில் இந்த பெருந்தலைவர் வந்து வருவாங்கன்னு நாஸ்ட்ராடமஸ் செய்ய சொல்கிறாங்க. சரியா? ஆனால் ஐரோப்பா கண்டத்தில் இதே மாதிரி ஒரு தலைவர் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ யாருடைய வருகையெல்லாம் இப்போ இன்னும் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆசியா கண்டத்தில் இந்த உலகை ஆளக்கூடிய தமிழ் இன தலைவர் ஒருத்தர் வர வேண்டியிருக்கு. ரெண்டாவது வந்து யார் வர வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இமாம் மஹதி இமாம் வந்து வர வேண்டியிருக்கு. ரெண்டாச்சா? மூணாவது வந்து இயேசு பிரான் வர வேண்டியிருக்கு. இயேசு பிரானுடைய வருகை இன்மை தான் இருக்குது. இந்த மூணு பேர் மட்டும்தான் இனிமே வர வேண்டிய காலங்களில் இருக்குது. அப்போ இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மகதி இமாம் வராமல் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான்.
அவங்க வந்து சீர்திருத்தம்லாம் பண்ணும்போது தான், சீர்திருத்தம் பண்ணி முடிக்கிற தருவாயில் தான் ஒரு தஜ்ஜாலுங்கிறவர் வந்து வராரு. அவர் வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி வராரு. அவருடைய கதையை முடிக்கிறதுக்கு தான் யார் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏசு பிரானுடைய ஈசா நபியோட வருகை இருக்குது. சரியா? அப்போ முதல்ல இந்த போரை துவங்கிறது ஒரு சக்தி, அது ஒரு சில நாடுகள் நாடை பிடிக்கணுங்கிற ஆசையில் தான் பெரியவன் எனக்கு மிஞ்சினது யாரும் கிடையாது அப்படின்னு ஆணவத்தில் தான் இந்த மூன்றாம் உலக போர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதனால் பல மக்களை வந்து கொன்று குவிக்கிறதுக்கு இவங்க வந்து தயாரிப்பாக இருக்கிறாங்க, அது மட்டும் தெரியுது. அப்போ மக்கள் எல்லாம் கொல்றதுக்கு இறைவனை பார்த்துக்கிட்டா இருப்பான். அப்போ அதை முடிவுக்கு கொண்டு வரணும்ல. அப்போ வந்து ரெண்டு தலைவர்களை ஒன்றா கொண்டு வரான். இதில் நல்ல கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தமிழின தலைவர் வந்து வராங்க, அங்கே இமாம் மகதி வராங்க. இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி தான் இங்கே மிகப்பெரிய சீர்திருத்தம் நடக்க போகுது. இந்த சீர்திருத்தம் அப்படிங்கிறது வந்து அந்த இரத்தத்தின் மனிதனுக்கு நாட்கள் எண்ணப்படும் அப்படிங்கிறாங்க. இவங்க இந்த சீர்திருத்தம் பண்ணினதுக்கு அப்புறம்தான், சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த டைமிங்கில் தான் தஜ்ஜாலுடைய வருகை இருக்குது, அதுக்கு ஊடையில் ஈசா நபியோடைய வருகை இருக்குது. இந்த இது வந்து ஃபைனல். சரியா? அப்போ வந்து இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த முடிவுக்கு கொண்டு வராங்க. இந்த ரெண்டு பெரும் தலைவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் இருபெரும் தலைவர்கள் நண்பராவார் அவர்கள் சக்தி மென்மேலும் பெருகும், புதிய நாடு அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கும். புதிய நாடு இன்றைக்கு வந்து நம்மளுடைய நாடு வந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து ஐநாவில் வந்து பெரிய அளவுக்கு ஏற்றுக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள காலகட்டத்தில் புதிய நாடு அதிகாரத்தின் உச்சத்தில் வரும்னா வல்லரசு ஆகக்கூடிய ஒரு தன்மை வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே உள்ள தலைவரும் அங்கே உள்ள அதாவது வந்து இமாம் மகதி இமாமும் சேர்ந்து தான் இங்கே வந்து அந்த இரத்தத்தின் மனதில் இந்த கெட்ட செயல் கெட்ட நடத்தை மக்களை கொன்று குவிக்கக்கூடிய நாட்டு ஆசை அதாவது மண்ணாசையில் வந்து தன்னை வந்து அதிகாரத்தை நிலைநிறுத்துகிறானோ அப்படிங்கிற பேராசையில் இந்த போர் தோங்குது. இந்த முடிவுக்கு கொண்டு வர்றது இந்த ரெண்டு பேரும் ஞானிகள் தான், பெரிய தீர்க்கதரிசிகள் தான். அப்படி உள்ள ஒரு இதை வந்து கொண்டு வராங்க, இரத்தத்தின் மனிதனுக்கு நாட்கள் எண்ணப்படும். அப்போ இன்றைக்கி உக்ரைன் வந்து அடிக்கிறாங்க, எத்தனையோ மக்களை கொன்று குவிக்கிறாங்க, இது வந்து சரியான விஷயமா, ரஷ்யாவுக்கு இது தேவையான விஷயமா? ரஷ்யா வந்து இந்த செயலை செஞ்சதுனால மிகப்பெரிய பாவசாபத்துக்கு ஆள் ஆயிடுச்சு. இனிமேல் அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயமா மாறும். ஏன்னா மக்களை வந்து ஈவு இறக்கம் இல்லாமல் நாடை பிடிக்கணும்னு ஆசையில் கொன்று குவிச்சு கடைசியில் வந்து அந்த நாடையே அழிக்கிறாங்க. இது வந்து எல்லாரும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ பெரிய பாவத்தை வந்து கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிறு குழந்தையிலேருந்து பெரியவங்களிலேருந்து எத்தனையோ மக்களை வந்து கொன்று குவிக்கக்கூடிய இந்த ரஷ்யா, அது வந்து நீங்கள் மனித உரிமை மீறலுக்கு ஒரு அப்பாற்பட்ட விஷயத்தை வந்து ரஷ்யாலாம் வந்து உக்ரைனை வந்து வன்மையாக வந்து நாட பிடிக்கணும், நாட்டு ஆசை. இது ஒரு கேவலமான ஒரு ஆசை, இந்த ஆசை தான் இப்போ தொடர்போகுது. இந்த மூன்றாம் உலக போரில் நீ பெரியவனா நாம் பெரியவனா இதுதான் போர். சரியா? இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னா அப்பாவி மக்கள் நிறைய பேரை ரத்த ஆறு உடப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க செய்ய போகிறாங்க. சரியா? இவங்களுடைய கதையை முடிக்கிறதுக்கு தான் தமிழகத்திலிருந்து கிளம்பக்கூடிய ஒரு தலைவரும் அங்கே வந்து சவுதியில் வந்து கிளம்பக்கூடிய ஒரு தலைவரும் ரெண்டு பேரும் இணைஞ்சி தான் இவங்கள வந்து இரத்தத்தின் மனிதனுக்கு நாட்கள் எண்ணப்படும் அப்படிங்கிறாங்க. இமாம் மகதியுடைய வருகை அப்படிங்கிறது வந்து
கண்டிப்பாக இருக்குது. அவங்கள பற்றிய ஒரு பெரிய வரலாறை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் இமாம் மஹதியை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து அவங்கள பற்றி பேச வேண்டியிருக்கு. அதுக்கு ஊடையில் தமிழின தலைவர் வரக்கூடிய காலத்தில் நம்ம இருக்கோம், அவரை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறோம். யாருன்னு உண்மைக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. தலைவர்கள் வந்து எவ்வளோ பேர் களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க, அது வந்து இருக்குது. ஆனால் அந்த வரக்கூடிய அந்த தமிழின தலைவர் யாருங்கிறது வந்து யாருக்குமே இது வரைக்கும் தெரியாத பட்சத்தில், அவர் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த போரை வந்து நிறுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி நாஸ்ட்ராடமஸ் ஐயா ரெண்டாவது பார்ட்டில் ஒரே மேட்டர் ஆனால் வந்து ரெண்டு டைப்பாக கொண்டு வராங்க. முதல்ல ரெண்டு பெரு சக்திகள் வந்து ஒன்றிணைஞ்சு போர தொங்குது, அப்புறம் ஒரு ரெண்டு சக்திகள் இணையுது, இந்த நல்ல சக்திகள் இணையுது. இது தீய சக்திகளா என்னன்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும், இது நல்ல சக்திகளா அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கிங்க. இதெல்லாம் அடித்து நொறுக்கிறதுக்கு இன்னொரு நற்சக்தி நல்ல சக்தி உண்டாக போது அந்த சக்திக்கு பின்னால் உலகமே திரண்டு நிற்கும் அப்படின்றாங்க. அந்த ரெண்டு சக்தி தான் வந்து உலகத்தை வந்து சீர்திருத்தம் பண்ணும். அதையும் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரெண்டு லீடர்ஸ்க்கும் அடங்காத மூணாவதாக தஜ்ஜாலுங்கிற ஒரு அரக்கனே வாரான், அவனை வெட்டி வீழ்த்துறதுக்கு அவனை அழிக்கிறதுக்கு தான் இயேசு பிரான் வருகை இருக்குது. அவனை அழித்ததுக்கப்புறம்தான் இந்த உலகமே சீர்திருத்தம் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த விஷயங்கள் வரலாறுடைய நகர்வுகள் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அது வந்து இன்னும் கூடிய விரைவில் இந்த மூன்றாம் உலக போர் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு ஊடையில் என்னெல்லாம் ஒரு பெருங்கொண்ட ஒரு பிரளயம் இருக்குது, பெருங்கொண்ட அழிவு இருக்குது உலகத்துக்கு. அந்த பெருங்கொண்ட அழிவை பற்றி நாஸ்ட்ராடமஸ் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, அவள் அறம்பாடி சித்தர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஐயா உண்டு வைகுண்டர் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, 17 சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். அதுக்கப்புறமா இமாம் மஹதி இமாம் மஹதி இமாமை பற்றியோடைய மிகப்பெரிய ஒரு ரகசியமான சப்ஜெக்டு அடுத்தாக்க நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் அறம்பாடி சித்தர்களை பற்றி சில ரகசியமான விஷயங்கள் வரிசைக்கு அவங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வரும். கொஞ்சம் கவனித்து பாருங்க, வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் இந்த நகர்வுகள் எப்படி நகருது, அதோடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட முடியும். அதுக்குண்டான ஆயத்தங்களை வந்து நம்ம செய்ய முடியும். அப்போ தான் இந்த தமிழின தலைவரோட எல்லாரும் ஒன்று இணைய முடியும் அப்படிங்கிறத மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கிடுங்க. அறம்பாடி சித்தர் அவர்களுடைய பாடல்கள்லேருந்து ஒரு சில குறிப்புகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதோடைய விளக்கங்களையும் நான் உங்களுக்கு ஒரு சில சொல்லலாம்னு இருக்கிறோம். இது வந்து நிறைய என்னோடய ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய தடவை கேட்டுக்கிட்டதுக்கு எனங்க ஐயாவுடைய நூல்கள்லேருந்து ஆய்வு பண்ணி சொல்கிறோம். இதில் வந்து அறம் என்றால் மிகப்பெரிய வலிமையான நீதி, அந்த சொல் வந்து மிகப்பெரிய வலிமை மிக்கது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நடந்துடும். இது பேர் அறம் பாடுறதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அறம் பாடுறதுங்கிறது வந்து எப்படி வந்து அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க உதிப்பில் இறைவன் எந்த உதிப்பை கொடுக்குறானோ அதுவே வந்து அவங்க நாவில் வெளிப்படும். அந்த நாவில் வெளிப்படுற வார்த்தைகள் வந்து அறமான வார்த்தைகள், அது இறை உதிப்பிலிருந்து வந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் எல்லாமே பலிதமாகும் அப்படிங்கிறது வந்து உண்மை. இவங்களுக்கெல்லாம் அறம்பாடி சித்தர்கள்னு நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து ஒரு சித்தர் தான் இவங்க பே ஐயா. இதை வந்து இவங்களுடைய உண்மையான அந்த சத்தியமான வார்த்தைகள், மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளை வந்து நிறைய சொல்லிட்டு வர்றாங்க. அது வந்து இந்த உலகை ஆளக்கூடிய அந்த தமிழ் இன தலைவரை பற்றி ஐயா வந்து நிறைய வந்து இறை அருளில் வாங்கியிருக்காங்க. அதை பற்றி அவங்க கோர்வையாக சொல்லியிருக்காங்க, அதை பற்றி பார்ப்போம். இப்போ வீடியோவுக்கு போகலாம் வாங்க. இந்த மூன்றாம் உலகப்போரை பற்றி அறம்பாடி சித்தர் ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காங்க
அதோடைய கவிகள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து ஐயாவுடைய நூல் கோர்வையிலிருந்து எடுக்கப்பட்டது. அதனால் இது கொஞ்சம் பாருங்கள், இதில் நிறைய விஷயங்களை அறம்பாடி சித்தர் ஐயா வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அது கொஞ்சம்